கார்ட்டூன் கதைகள் மற்றும் திரைப்படங்களை கண்டுகளிக்க கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாமன்னர் ராவணன் தங்களை உடனடியாக சந்திக்க வேண்டுமாம். அதை சொல்லிவிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன். தாங்கள் உடனே அங்கு வர வேண்டும். சொல்லிவிட்டாய் அல்லவா, செல். லங்காபுரியின் மாமன்னருக்கு எனது வணக்கங்கள். தாங்கள் என்னை வரச் சொல்லியிருந்தீர்களா? என் சிறிய தம்பியே. நான் சிறியவனா? இன்று நீ நன்றாக வளர்ந்த ஒரு பலசாலிதான். ஆனால் எனக்கோ நீ என்றுமே தம்பிதான். நான் அறிவேன் என் அன்பு சகோதரரே. ஒரு உதவிக்காகத்தான் நான் இன்று உன்னை இங்கு அழைத்தேன். தேவர்கள் எனக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வருகின்றனர். உங்களுக்கு தொல்லையா? அது உன் தேவர்களா? என்னால் இதை நம்ப முடியவில்லையே. ஆமாம், இந்த தேவர்கள் தான் என்னை விட பலசாலியாகும் திட்டத்தில் இறங்கியுள்ளனர். அதெப்படி முடியும்? அடர்ந்த தண்டகாருண்யம் காட்டுக்குள்ளே என்னை விட பலசாலியாவதற்கான தீவிர தவத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஓ, இந்த தவத்தினால் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? உடல் அளவில் தான் நீ வளர்ந்திருக்கிறாயே தவிர உன் மூளை இன்னும் வளரவே இல்லை. என்னை பற்றி இவ்வாறு பேசாதீர்கள். என் சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? அன்பு தம்பியே, தீவிர தவத்தின் பயனால் அவர்களுக்கு வேண்டும் வரம் கிடைத்துவிட்டால் பிறகு அவர்களை யாராலும் அசைத்து விட முடியாது. அதனால் அவர்கள் தவத்தை நீ உடனடியாக கலைக்க வேண்டும். எனவே நீ தண்டகாருண்யம் சென்று அவர்கள் தவத்தை எப்படியாவது கலைத்து அவர்களை அங்கிருந்து ஓட ஓட விரட்டிவிட்டு திரும்பி வா. இப்போதுதான் புரியும்படி பேசியுள்ளீர்கள். இதற்காகத்தான் ஆவலாய் காத்திருந்தேன். ஏன் இந்த வனத்தின் புனிதத்தை கெடுக்கின்றாய்? நான் தான் மாமன்னன் இலங்கேஸ்வரனின் அன்பு தம்பி. உங்கள் தவத்தை கலைக்கவே இங்கு வந்திருக்கிறேன். அறிவிழந்து பேசாதே. உன்னால் என் தவத்தை கலைக்க முடியாது.
என்னால் நிச்சயம் முடியும். என்ன நடக்கிறது? ஏன் இத்தனை பேரழிவு? தேவேந்திரனே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை தாக்குகிறார்கள். எங்கள் தவத்தை கலைத்து விட்டனர், காப்பாற்றுங்கள். யார் உங்கள் தவத்தை கலைத்தது, அதை சொல்லுங்கள். ராவணனின் தம்பி கும்பகர்ணன் தான். ஓ, இலங்கேஸ்வரனின் சகோதரனா? ஆம் தேவேந்திரா, அவனேதான். அவனுக்கு பயந்து ஏன் ஓடி வந்தீர்கள்? நாங்கள் தர்மப்படி நடப்பவர்கள், எங்களுக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது. அது மட்டுமில்லாமல் அவன் மகா பலசாலி, உங்களால் மட்டுமே அவனை ஜெயிக்க முடியும். அவன் 1000 யானைகளை விட பலசாலி ஆனவன். என் மக்களை தாக்கியதற்காக அவனை நிச்சயம் தண்டிக்க வேண்டும். அவனை விட்டு வைக்கப் போவதில்லை. அவனை நானே சென்று சந்திக்கிறேன். என்னுடைய சக்தி என்ன என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். என் தம்பியின் பசி இன்னும் அடங்கவில்லை போல் தெரிகிறது. இப்போதுதான் சாப்பிட ஆரம்பித்திருக்கிறான். அவனுக்கு எப்பொழுதுமே பசிதான். ராஜவம்சத்தில் பிறந்ததுதான் அவனது அதிர்ஷ்டம் என்று கூற வேண்டும். அது சரி, ஒன்று கேட்க வேண்டும். நீங்கள் ஏன் காட்டில் தவம் இருந்த முனிவர்களை தாக்கினீர்கள்? விபீஷணா, அவர்கள் தவத்தை முடித்து வரங்கள் பெற்றால் பிறகு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாதா? கும்பகர்ணன் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறான். அவர்களை எதிரிகளாக ஏன் நினைக்கிறீர்கள்? அவர்கள் என்றுமே நமக்கு எதிரிகள் தான். சரியாக சொன்னாய் கும்பகர்ணா. இதனால் இந்திரனின் கோபத்திற்கு ஆளாகி விட்டீர்கள். என் தம்பி கும்பகர்ணனுக்கு முன் இந்திரன் ஒரு கை குழந்தை. சரியாக சொன்னீர்கள். தேவேந்திரனின் சக்தியை அவ்வளவு குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீதான் கும்பகர்ணனின் சக்தியை குறைவாக மதிப்பிடுகிறாய். என்னாலேயே அவனை எதிர்க்க முடியாது. வேறு யார்தான் அவனை எதிர்க்க முடியும்? கடவுளின் சக்திக்கு முன் மனிதனின் சக்தி ஒருபோதும் எடுபடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறுத்து விபீஷணா, இந்த விஷயத்தில் உனது அறிவுரை வேண்டாம் என்று பலமுறை கூறியிருக்கிறேன். வெற்றி கழிப்பில் இருக்கும் என்னை மேலும் கோபப்படுத்தாதே. மன்னா, மன்னா, தேவேந்திரன் மாபெரும் படையுடன் இலங்கையை தாக்க வந்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் கரைப்பகுதியில் இறங்கி முன்னேறி வருகிறார்கள். வீரனே, நமது படைகளை போருக்கு தயாராக சொல். என்ன இது? சற்று முன் தான் எனது சக்தியை நீங்கள் வெகுவாக புகழ்ந்தீர்கள். இப்போது எதற்காக படையை தயார் செய்கிறீர்கள்? அதுவும் சரிதான், நீ போய் உன் விருப்பப்படி விளையாடு. ஹஹ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 
எனது அருமை தம்பியின் வீர தீர செயல்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். உயிருக்கு பயந்து அவர்கள் ஓடியதை பார்க்க வேண்டுமே. பூனையை கண்டு எலி ஓடுவதைப் போல. அவனுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை அளிக்க வேண்டும். எல்லாம் தயாராக இருக்கிறதா? எல்லாம் தயார் மன்னா. வெற்றி வீரனே, வா! உயிருக்கு பயந்து இந்திரன் ஓடிவிட்டான். இனி இளங்காபுரி பக்கம் வரவே மாட்டான். உன் திறமை அபாரம், அதற்கு தக்க பரிசு தருகிறேன். எனக்கு இப்போது பசிக்கிறது. என்ன, உனக்கு மீண்டும் பசிக்கிறதா? போரினால் நான் மிகவும் களைத்து விட்டேன். சாப்பாடு வேண்டும். உடனடியாக அவனுக்கு வேண்டும் அளவிற்கு உணவடியுங்கள். என் தம்பிக்கு பசிக்கிறதா? ஆமாம், சீக்கிரமாக. உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். பேச வேண்டுமா? என்ன விஷயம்? கும்பகர்ணன் இந்த முறை தேவர்களையும் இந்திரனையும் வீழ்த்தி விட்டான். ஆனால் அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். உறுதியாக கூறுகிறேன், மீண்டும் போரிட அவர்கள் நிச்சயம் வருவார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும்? கும்பகர்ணன் என் பக்கத்தில் இருக்கும் வரை என்னை யாராலும் வெல்ல முடியாது. ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாம் எதிரிகளை குறைத்து எடை போடக்கூடாது. இப்பொழுது நீ என்ன கூற வருகின்றாய்? இலங்கை மக்களை பாதுகாக்க வேண்டியது தங்கள் பொறுப்பு. அதனால் நாம் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்து யாரும் நம்மை அழிக்க முடியாத அளவிற்கு வரங்களை பெற்றாக வேண்டும். அப்படியானால் நான் மூ உலகிற்கும் மன்னனாக இருப்பேனா? பிரம்மாவிடம் அந்த வரத்தையே கேளுங்கள். நீ கூறுவதுதான் சரி. பிரம்மாவின் மனம் குளிர்ந்தால் எந்த வரமும் சாத்தியமே. நீங்கள் கும்பகர்ணனையும் நம்மோடு தவம் இருக்க அழைக்க வேண்டும். அதனால் அவனும் நம்மோடு சேர்ந்து நல்ல பயன் பெறலாம். அவனுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அவன் எளிதில் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் பல காலங்கள் உணவில்லாமல் இருக்க வேண்டுமே. என்ன,
சாப்பிடாமல் இருக்க வேண்டுமா? உங்களுக்கு என்ன ஆயிற்று? தவம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மூ உலகையும் ஆளும் சக்தி நமக்கு கிடைக்கும். இதற்கு மேலும் எனக்கு எந்த சக்தியும் தேவையில்லை. நீங்கள் இருவரும் சென்று தவம் இருங்கள். என்னை அழைக்காதீர்கள். ஓ, எதையுமே யோசிக்காமல் பேசுகிறாயே. நாம் தவம் இருந்து வரங்கள் பெற வேண்டும். வரமா? என்ன வரம்? நான் அனைத்தையும் பெற்றுவிட்டேன். எனக்கு எந்த வரமும் தேவையில்லை. அந்த பிரம்மா வரம் கொடுக்க நெடுங்காலமானால் அல்லது வராமலே போய்விட்டாலும் பாட்டினியோடு மடிய நான் தயாராயில்லை. கும்பகர்ணா, அறிவிழந்து வாய்க்கு வந்தபடி பேசாதே. உங்களுக்கு வெற்றியை தேடித்தர நான் வேண்டும். ஆனால் நான் எதுவும் பேசக்கூடாதோ? இப்படி திட்டுகிறீர்களே. ஓ, இதோ பார் கும்பகர்ணா, பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை. நிச்சயமாக இது விபீஷணனின் யோசனையாகத்தான் இருக்கும். நான் சாப்பிடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் தான் வரம் என்று ஏதோ கதை கட்டுகிறான். பிரம்மாவினால் உங்களுக்கு வரம் அளிக்க நிச்சயமாக முடியாது. அந்த பிரம்மா அளித்த பல வரங்களை பற்றி நீ கேள்விப்பட்டதில்லையா? அவையெல்லாம் வெறும் கதைகள். உண்மையில் உங்களால் அதை காட்ட முடியுமா? விபீஷணன் கூறும் கதைகளை நீங்கள் கேட்காதீர்கள். பிதற்றுகிறான். இம்மாதிரி கதைகளை சொல்வதில் அவன் வல்லவன். எங்கள் சொல்படி நீ கேட்க வேண்டும் சகோதரா. விபீஷணா, உன் சிறு வயதில் நீ கடலில் விழுந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். காப்பாற்றாமல் இருந்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது தோன்றுகிறது. கும்பகர்ணா, இவ்வாறு பேசுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக புறப்படு. முடியாது. நான் பிரம்மாவை பிடித்து வருகிறேன். பிறகு அவனிடமிருந்து வேண்டும் வரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ, நடக்க முடியாததை பற்றி பேசாதே. என்னாலும் பல நாட்கள் உண்ணாமல் இருக்க முடியாது. அது நாம நினைத்துக் கொள்வது. என் நினைப்பு எப்போதும் என் பசியை பற்றித்தான். என்னுடன் வா, இது என் கட்டளை. நான் தங்களோடு வருகிறேன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராத அளவிற்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆனால் தவம் இருக்க மட்டும் சொல்லாதீர்கள். என்னால் அது முடியாது. கும்பகர்ணா! சரி, நானும் தங்களோடு வருகிறேன். வரவேண்டும், வரவேண்டும் நாரத முனிவரே. தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன? தேவேந்திரா, கும்பகர்ணனிடம் இருந்து பயந்து ஓடி வந்து விட்டு ஆனந்தமாக இருக்கின்றாயா? ஓ, போதும் நாரதரே, நான் அதை மறக்க நினைக்கிறேன். ஓ, கூடிய சீக்கிரம் ராவணனும் அவனது சகோதரர்களும் இது போல் ஆனந்தமாக இருக்க போகிறார்கள். என்ன கூறுகிறீர்கள்? உனக்கு தெரியாதா, ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன் மூவரும் பிரம்மாவிடம் இருந்து வரம் பெற கடும் தவம் புரிகிறார்கள். ஓ, அப்படியா? நாராயண நாராயண, இது கூட தெரியாமல் இருக்கின்றாயே நீ. எத்தனை நாட்களாக அவர்கள் தவம் இருக்கின்றார்கள் தெரியுமா? விரைவிலேயே பிரம்மா தோன்றி வரம் அளித்து விடுவார். பிறகு உன் நிலை கஷ்டம்தான். முன்பு அரக்கர்களுக்கு பிரம்மா வரம் அளித்து அதனால் நீ தேவலோகத்தை விட்டே ஓடியது நினைவிருக்கிறதா? நிச்சயமாக நீ அதை மறந்திருக்க மாட்டாய். ஓ, இஷ்டத்திற்கு வரம் அளித்து என்னை கஷ்டத்தில் ஆழ்த்துகிறார் இந்த பிரம்ம தேவர். தேவேந்திரா, உடனே அதை தடுக்க ஏதாவது செய். இல்லையே உன் கதி அவ்வளவுதான். என்ன செய்ய வேண்டும்? உன்னிடம் இருக்கும் தேவர்களை அனுப்பி அவர்கள் மூவரின் தவத்தையும் கலைக்க சொல். நல்ல யோசனை நாரதரே. வருணா, அக்னி, வாயு, போய் அவர்கள் தவத்தை கலைத்து விடுங்கள். முதலில் நான் செல்கிறேன், பிறகு தேவைப்பட்டால் அவர்கள் வரட்டும். விடை கொடுங்கள். ஓஹோ, உடனே புறப்படுங்கள், நமக்கு நேரமில்லை. நான் வந்த வேலை முடிந்து விட்டது. வருகிறேன். நாராயண நாராயண. Thank you.
இப்போது என்ன செய்வது? என்ன செய்தும் அவர்கள் தவத்தை கலைக்க முடியவில்லையே. அவர்கள் கடும் தவத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தவத்தை கலைக்க வேறு வழி யோசிக்க வேண்டும். என்ன? ஒரு வழிதான் உண்டு. பிரம்மாவிடம் சென்று அவர்களுக்கு வரமளிக்க வேண்டாம் என்று கூறலாம். அதுதான் முடியும். ஆம், அதுதான் சரியான வழி என்று எனக்கு தோன்றுகிறது. நான் பிரம்மலோகம் சென்று இதை பற்றி பிரம்மதேவரிடம் முறையிடுகிறேன். பிரம்மதேவருக்கு என் வணக்கங்கள். இந்திரனா, என்ன ஆச்சரியம்! உன்னை பார்த்து பலகாலம் ஆகிவிட்டது. என் வேலை காரணமாக உங்களை வந்து சந்திக்க இயலாமல் போய்விட்டது. இன்று எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? லங்காவின் மூன்று சகோதரர்களும் உங்களிடம் வரம் பெறுவதற்காக கடுமையான தவத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரம்மதேவரே. அவர்கள் தவத்தை கண்டு நான் மகிழ்ந்தேன். அவர்களுக்கு வரம் அளிக்கத்தான் அங்கு செல்வதாக இருந்தேன். அவ்வாறு செய்யாதீர்கள். அதுவும் தாங்கள் கும்பகர்ணனுக்கு வரம் அளித்தால் தேவர்களின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். நீ சொல்கிறபடி என்னால் இருக்க முடியாது இந்திரா. தவத்திற்கே உரிய கட்டுப்பாட்டின்படி என்னையே வேண்டி கடும் தவம் புரிந்த அவர்களுக்கு நான் வரம் அளிக்கத்தான் வேண்டும். அது என் கடமையாகும். பிறகு தேவர்களே இருக்க மாட்டார்கள். அதற்கு நான் என்ன செய்வது? தர்மப்படிதான் நான் நடப்பேன். கும்பகர்ணனுக்கு மட்டுமாவது வரம் அளிக்காமல் இருங்கள். அவன்தான் என்னை மிகவும் கவர்ந்தவன். அவன் சாப்பாடு பிரியனாக இருந்தும் அதை துறந்து என்னை நினைத்து கடும் தவம் புரிகிறான். அவன் வேண்டும் வரத்தை நான் அளிக்கத்தான் போகிறேன். ஓ, இப்போது என் கதி? உங்கள் பக்தியை கண்டு நான் மகிழ்ந்தேன். தங்கள் தரிசனம் கண்டு மகிழ்ந்து போனேன். தங்கள் தரிசனம் கிடைத்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி பிரம்மதேவரே. நான் விழித்துக் கொண்டு விட்டேன். எனக்கு பசிக்கிறது. உனது விரத காலம் முடிந்துவிட்டது பக்தனே. உனக்கு வேண்டும் வரம் அளிக்கத்தான் நான் வந்துள்ளேன். ஒவ்வொருவராக கேளுங்கள். ராவணா, உனக்கு என்ன வேண்டும்? மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக நான் விளங்க வேண்டும். மூ உலகையும் நான் மன்னனாக ஆள வேண்டும். இதற்கான வரத்தை எனக்கு அளியுங்கள் பிரம்மதேவா. நீ வேண்டிய வரத்தினை அளிக்கிறேன். விரைவிலேயே நீ மூ உலகையும் வாழ்வாய். நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே. தாங்கள் இங்கே வந்த காரணம்? தேவர்கள் பெரிய பிரச்சனையில் சிக்கி உள்ளார்கள். அதற்கு காரணம் பிரம்மாதான். பிரம்மாவா? என்ன கூறுகிறீர்கள்? அவர் ராவணன், விபீஷணன் மற்றும் கும்பகர்ணனுக்கு வேண்டும் வரத்தை அளிக்க போகிறார். அவரை பற்றிதான் உங்களுக்கு தெரியுமே. அவரை நினைத்து தவம் புரியவோரை கண்டு அவர் மனம் உருகி விடுவார். கும்பகர்ணனுக்கு மட்டும் அவர் வரம் அளித்து விட்டால் பிறகு தேவலோகமே இல்லாதபடி அவன் செய்து விடுவான். உங்கள் மனக்கவலை எனக்கு புரிகிறது. கும்பகர்ணனுக்கு இன்னும் சக்தி தேவைப்படுகிறதா? எந்த தீங்கும் விளையாதிருக்க தங்கள் உதவி எனக்கு தேவை. என்னால் என்ன செய்ய முடியும்? மற்றவர் தன் வேலையில் குறுக்கிடுவதை பிரம்மா விரும்புவதில்லை. ஒவ்வொரு மனிதனின் நாவிலும் தாங்கள் இருக்கின்றீர்கள். கும்பகர்ணன் வரம் கேட்கும் சமயத்தில் அவனது நாவில் நீங்கள் சிறிது விளையாடினால் அதுவே போதும். நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். நல்ல யோசனைதான். அவ்வாறே செய்ய நான் உடனே புறப்படுகிறேன். கும்பகர்ணா, இப்போது நீ கேள். உன் தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். கேள், உனக்கு என்ன வேண்டும்? நான் தருகிறேன். நான் எப்போதுமே உறங்கிக் கொண்டிருக்குமாறு வரம் அளிக்க வேண்டும் பிரம்மதேவா. உமக்கு அவ்வாறே வரம் அளிக்கிறேன் கும்பகர்ணா. ஆ
பிரம்மதேவா, ஏதோ சதி நடந்திருக்கிறது. அந்த வரத்தை திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன, நான் அளித்த வரத்தை திருப்பி எடுத்துக்கொள்வதா? பிரபு, அவன் எப்பொழுதுமே உறங்கிக் கொண்டிருந்தால் அவனுக்குத்தான் ஆபத்து. எதிரிகள் அவனை சுலபமாய் அழித்து விடுவார்கள். கருணை காட்டுங்கள் பிரபு. என்னால் ஓரளவுதான் மாற்ற முடியும். இனி அவன் 6 மாதங்களுக்கு ஒரு முறை விழித்திருப்பான். மெத்த மகிழ்ச்சி. அவன் உறங்கும் காலத்தில் அவன் விழித்து கொண்டு விட்டால் அது அவனுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும். ஓ, கிடைத்த வரத்தின்படி உறங்க ஆரம்பித்து விட்டான். இனி அவனை தூக்கிக் கொண்டுதான் செல்ல வேண்டும். சரஸ்வதி தேவிக்கு என் நன்றிகள். அவரால் தான் நாங்கள் அனைவரும் தப்பித்தோம். நாராயண நாராயண. தங்கள் உதவிக்கும் மிக்க நன்றி நாரதரே. எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணாதே தேவேந்திரா. ராவணன் மூவுலகையும் ஆளும் வரத்தினை பெற்றிருக்கிறான். அவன் நிச்சயமாக உன்னை தாக்க வருவான். இந்நிலையில் மகாவிஷ்ணு ஒருவரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். அவரை வேண்டு. ஒரு புது அவதாரம் எடுக்கும் வேளை அவருக்கு வந்துவிட்டது. நாராயண 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 நாராயண. நாரதர் கூறியது போல் ராவணன் குறுகிய காலத்திலேயே மூ உலகையும் போரிட்டு கைப்பற்றிவிட்டான். தேவர்களும் முனிவர்களும் துரத்தப்பட்டனர். வேறு வழி தெரியாத அவர்கள் விஷ்ணுவிடம் வந்து முறையிட்டனர். பகவான் விஷ்ணு ராம அவதாரம் எடுத்து தசரதனின் மூத்த மகனாக பிறந்தார். ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறந்தார். அவர்களது 12வது வயதில் ராமர் லட்சுமணர் இருவரையும் விஸ்வாமித்திர முனிவர் தனது தவத்திற்கு காவலாக இருக்க அழைத்துச் சென்றார். முனிவரின் தவத்தை கலைக்க வந்த தாட்டகியை ராமர் தனது அம்பினால் வீழ்த்தினார். ராமர் லக்ஷ்மணரின் வீரத்தீர செயல்களைக் கண்டு மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் அவர்களை சீதா சுயம்பரத்திற்காக மிதிலாபுரிக்கு அழைத்துச் சென்றார். மிதிலையில் வில்லை உடைத்து அனைவரின் ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் ராமர் சீதையை கைப்பிடித்தார். ராமனை அயோத்திய மன்னனாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் தசரதர். ஆனால் அவரது மனைவி கைகேயி மனதிலோ வேறு எண்ணங்கள் உதித்தன. தசரதர் தனக்கு அளித்த 2 வரங்களை இத்தருணத்தில் உபயோகிக்க நினைத்தாள் கைகேகி. முதலாவதாக தனது மகன் பரதன் அயோத்தியை அரசாள வேண்டும் என்றும், 2வதாக ராமரை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்ப வேண்டும் என்றும் வேண்டினாள். சீதா மற்றும் லக்ஷ்மணனுடன் ராமர் காட்டுக்கு புறப்பட்டார். காட்டில் ராமனை கண்டு அவனது அழகில் மயங்கினாள் ராவணனின் தங்கையான சூர்பனகை. ராமனை கவர நினைத்து அது முடியாமல் போக சீதையை தாக்க வந்தாள் சூர்பனகை. சூர்பனகையின் மூக்கை லக்ஷ்மணன் வெட்டினான். தனது தங்கை சூர்பனகையின் மூலம் விஷயத்தை கேள்விப்பட்ட ராவணன் சீதையை அபகரிக்க திட்டமிட்டான். மாரீச்சன் எனும் மாயமான் மூலம் சீதாவை கவர்ந்து இலங்கைக்கு தூக்கிச் சென்றான் ராவணன். அசோகவனத்தில் சீதையிடம் தன்னை மணந்து கொள்ளும்படி கூறினான் ராவணன். சீதையை தேடி அலைந்த ராமர் வானர அரசனாக இருந்த சுக்ரீவனை சந்தித்தார். சுக்ரீவனின் அண்ணன் வாலியை கொல்ல உதவி சுக்ரீவனை மீண்டும் அரசனாக்கினார் ராமர். வானர சேனைகள் சீதையை தேடி அலைந்தனர். அனுமான் கடலை கடந்து இலங்கையை அடைந்தார். அங்கு சீதையை கண்டு அந்த விஷயத்தை ராமனிடம் தெரிவித்தார். வானர சேனையின் உதவியுடன் பாலம் ஒன்று கட்டப்பட்டது. சீதையை விடுவிக்குமாறு ராவணனிடம் விபீஷணன் வேண்டினான். ஆனால் ராவணன் அதை மறுத்தான். ராவணனை விட்டு பிரிந்த விபீஷணன் சீதையை மீட்க ராமனுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தான்.
ராமர் வானர சேனைகளோடு கடலை தாண்டி இலங்கையை அடைந்தார். ராமர் லக்ஷ்மணர் இவர்கள் முன்னால் ராவணனின் வீரர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. போரில் பலர் உயிரிழந்த நிலையில் ராவணனே யுத்தத்தில் நேரடியாக இறங்கினார். அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. முதல் நாள் நடந்த போரிலேயே ராமனை எதிர்க்க முடியாமல் திரும்பி வந்தான் ராவணன். அவனுக்கு அங்கு நேர்ந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் கும்பகர்ணனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். இன்று போய் நாளை வா என்று கூறிவிட்டானே, இப்பொழுது நான் என் செய்வேன்? சகோதரர்கள் இருவர் இருந்தும் எனக்கு இந்த நிலையா? விபீஷணன் கூறியது போல சீதையை திருப்பி அனுப்பிவிடவா? முடியவே முடியாது. பிறகு என்னை கோழை என்று கூறிவிடுவார்களே. இதற்கு பதிலாக போர்க்களத்திலே போரிட்டு உயிர் விடுவது எவ்வளவோ மேல். மாமன்னா, ஒரு சிறு யோசனை. நான் நிச்சயம் சரணடைய மாட்டேன், அதை மட்டும் என்னிடம் கூறாதே. மன்னா, நான் உங்களை சரணடைய சொல்லவில்லை. நம்மால் வெற்றி பெற முடியும், பிறகு ஏன் சரணடைய வேண்டும்? வெற்றி பெற முடியுமா? என்ன உன் திட்டம்? கூறுகிறேன் மன்னா. 1000 யானைகளுக்கு சமமான உங்கள் தம்பி கும்பகர்ணன் இருக்கின்றாரே, எந்த ஒரு சேனையாலும் அவரை எளிதில் வீழ்த்திவிட முடியாது. அந்த அளவுக்கு அவர் மிகவும் பலசாலியாக இருக்கின்றார். ஆம், அது உண்மைதான். ஆனால் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறானே. அவரை நாம் எழுப்பலாமே. எழுப்புவதா? முடியாத காரியம். ஆனால் அந்த ஒரு வழிதான் இருக்கிறது மன்னா. எப்படியாவது அவரை எழுப்பி போருக்கு அனுப்பி வைத்தால் ராமரையும் அவரது சேனைகளையும் சுலபமாக பந்தாடி விடுவார். இது நிச்சயம். நீ சொல்வதுதான் சரி, அதுதான் சரி. உடனே அவனை எழுப்பு. போரில் வெற்றி பெற அவனால் தான் முடியும். கும்பகர்ணனை எழுப்ப ஒரு சேனையை அழைத்துச் செல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும். மாட்டிக்கிட்டோமே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம், இல்லனா கீழே விழுந்துருவோம். எப்படியாவது அவன் தலைப்பக்கத்துக்கு நம்ம போயாகணும். வாங்க, நாம எல்லாரும் வேகமா ஓடி அந்த பக்கம் போயிடலாம். வாங்க வாங்க. போங்க, போய் நல்ல சந்தனத்தை அரைச்சி எடுத்துட்டு வந்து அவர் மேல நல்லா ஊத்துங்க. நிச்சயமா அவர் எழுந்திடுவாரு. நீயும் உன் யோசனையும் என்ன பாரு. காலம் பூரா என் மேல இனிமே சந்தன வாசம்தான் வீசும். ஓ, வேற நல்ல யோசனை இருந்தா சொல்லுங்களேன். அவன் உடம்பு மேல ஏறி வயிற்று மேல நின்று கொதிப்போம். இதுவும் நல்ல யோசனையா தான் தோணுது. சரி, அதையே செய்யுங்க. இதுவும் பிரயோஜனப்படலை.
இப்ப நமக்கு பெரிய பெரிய மரங்கள் தான் தேவை. அதால அவரை இடிங்க, அதுவும் முடியலன்னா யானைகளை அழைச்சிட்டு வந்து அவர் மேல நடக்க வைங்க. வேற என்னதான் செய்யறது? அவர் கால் கிட்ட நெருப்ப காமிப்போம், அப்புறம் அவர் நிச்சயமா எழுந்துருவாரு. எனக்கு என்னவோ அவரை எழுப்ப முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. சரி, நீ சொன்ன மாதிரி அதையும் முயற்சி பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். என்ன நடக்கிறது இங்கே? மன்னிக்க வேண்டும் அண்ணா, எங்களால் அவரை எழுப்ப முடியவில்லை. அவனை எழுப்புகிறேன் என்று சொல்லி பாதி வீரர்களை அழித்து விட்டாய். அவனை எழுப்ப சுலபமான ஒரே வழி உணவுதான். அந்த உணவின் மனம் அவனை உடனே விழிக்க வைத்துவிடும். இது நம்ம மூளைக்கு தோணாம போச்சே. உங்கள் சகோதரர் இலங்கேஸ்வரன் தான் உங்களை எழுப்ப சொன்னார். உங்களை உடனடியாக சந்திக்க வேண்டுமாம். முதலில் உணவை முடித்துவிட்டு பிறகு வருகிறேன். என்ன இது? என்னால ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் சாப்பிடவே முடியாது. இவர் ஒரு அதிசய மனிதர். நீ மட்டும் அவரை மாதிரி சாப்பிட்டா வேண்டாம், என் வயிறு வெடிச்சிடும். என்னை எதற்காக அழைத்தீர்கள்? தங்கள் முகத்தில் கலக்கம் தெரிகிறது. யாரால் உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லுங்கள், நான் அவரை ஒழித்து விடுகிறேன். அனைத்திற்கும் காரணம் அந்த ராமன் தான். சர்வ வல்லமை படைத்தவர் தாங்கள் கேவலம் ஒரு பெண்ணிற்காக இவ்வாறு போரிட வேண்டுமா? சீதா ஒரு சாதாரண பெண் அல்ல, அவள் கடவுள். ஆசை உங்கள் கண்களை மறைத்து விட்டது. மாற்றான் மனைவி மீது நீங்கள் எப்படி ஆசை வைத்தீர்கள்? ராமனை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு அவனை ஒரு சாதாரண மனிதன் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் விஷ்ணுவின் அவதாரமாகத்தான் இருக்க முடியும். அவன் கடவுளும் இல்லை, அவதாரமும் இல்லை. அவன் ஒரு சாதாரண மனிதன்தான். நான் இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்திரஜித்தையும் பத்மலோச்சனாவையும் அழித்தவன் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. என் எதிரியை பற்றி புகழ் பாடுவதை நிறுத்தப் போகிறாயா இல்லையா? சரி அண்ணா, அனைத்தையும் மறந்துவிடு. சீதாவை ராமனிடம் ஒப்படைத்து உடனே இந்த போரை நிறுத்திவிடு. நீ என்னை கோழையாக இருக்க சொல்கிறாயா? செய்த தவறை ஒப்புக்கொள்வதற்கும் ஒருவனுக்கு தைரியம் வேண்டும். உன்னுடைய புத்திமதியை கேட்பதற்காக நான் உன்னை எழுப்பவில்லை. உடனடியாக இப்பொழுதே போருக்கு புறப்பட்டு செல். சென்று வெற்றி வாகை சூடி வா. இது என் கட்டளை. இனி யார் முயன்றாலும் உங்கள் மனதை மாற்ற முடியாது. உங்கள் கட்டளைக்கு அடிபணிகிறேன். அங்கு தோற்றாலும் அது எனக்கு பெருமைதான். உன்னை வெல்ல யாராலும் முடியாது.
இதனால் வரையிலும் நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் பிரியும் நேரம் வந்துவிட்டால் யாராலும் காப்பாற்ற முடியாது. நடப்பது நடந்தே தீரும். ஓ, அப்படி பேசாதே என் அருமை சகோதரா. ராமனையும் வானரசனையும் அழித்து நீ வெற்றி கொள்வாய். கடவுளே, ராவணன் கும்பகர்ணனை எழுப்பிவிட்டானா? பிரம்மா கொடுத்த வரத்தை அவன் மறந்து விட்டானா? கும்பகர்ணனின் 6 மாத தூங்கும் காலத்தில் அவன் விழித்து கொண்டால் அவன் உயிருக்கே ஆபத்தாயிற்றே. ராவணனுக்கு இது பற்றி நன்றாக தெரியுமே. தவறான அணியில் இருக்கும் ஒரு நல்லவன் அவன். பிரபு, எனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் கொடுங்கள். அவனிடம் பேசி அவன் மனதை மாற்ற முயற்சிக்கிறேன். தம்பியின் அழிவை பார்க்க என்னால் முடியாது. தாராளமாக முயற்சி செய், ஆனால் எந்த நன்மையும் இருக்காது. என்னால் முடிந்ததை முயற்சித்து பார்க்கிறேன். ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அண்ணா. கும்பகர்ணா, உன்னை இந்த இடத்தில் சந்திக்க எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. எதற்காக இங்கு வந்தாய்? எதுவும் தெரியாதது போல் கேட்கிறாயே. என் அண்ணன் கட்டளையிட்டிருக்கிறான், அதற்காக வந்துள்ளேன். அப்படியென்றால் ராமனை தோற்கடிக்க முடியாது என்று தெரிந்துமா இங்கு வந்திருக்கிறாய்? கட்டளை, என் அண்ணனின் கட்டளை. தீயவர்களின் பக்கம் இருந்து கொண்டு நல்லவர்களை எதிர்க்க நினைக்கிறாயா? நீ அன்று முதலே உனக்கென்று ஒரு தனியான வழியை வகுத்துக் கொண்டாய். ஆனால் என்னை பொறுத்தவரையில் என் அண்ணன் தான் எனக்கு கடவுள். இது தர்மத்துக்கு புறம்பானது என்றாலும் அவன் கட்டளைப்படிதான் நடப்பேன். அப்படி சொல்லாதே கும்பகர்ணா. உன் இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எத்தனையோ பேர்களின் இழப்பை நான் கண்டிருக்கிறேன். உன்னை இழக்க என்னால் முடியாது. புரிந்துகொள் கும்பகர்ணா. எனக்கு தெரியும் என் அன்பு விபீஷணா. இப்பொழுது நாம் இருவரும் எதிரும் புதிருமாக நின்று கொண்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். நான் இறந்த பிறகாவது உன் மனம் மாறும் என்றால் நான் இப்பொழுதே என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். நான் எதுவும் சொல்வதற்கில்லை. என் அண்ணன் தான் எனக்கு கடவுள். போர்க்களத்தில் இவ்வாறு பேசி என் மனதை மாற்றாதே. நான் என்ன செய்தால் உன் மனதை மாற்றிக்கொள்வாய்? சொல் கும்பகர்ணா. இதுவும் பேசாதே, என் மனம் மாறாது. என் மரணம் பகவான் விஷ்ணுவின் அவதாரமான ராமனின் கையால் கிடைக்க வேண்டும். இதுதான் உன் முடிவா? ஏ கும்பகர்ணா, என்னுடன் போராட உனக்கு தைரியம் இருக்கிறதா? ஓ, தாவி குதிக்கும் வானரமா? நான் வானர சேனைகளின் தலைவன். என் பெயர்தான் சுக்ரீவன். முடிந்தால் என்னோடு போராடு. நான் என் அண்ணன் ராவணனுக்கு உன்னை பரிசாக அளிக்கப் போகிறேன். வானர ராஜாவை பாரு. அவன் கதை அவ்வளவுதான். அவனை பாத்தியா? பாவம் திண்டாடுறான். பார்க்கவே வேடிக்கையா இருக்கு. இவனது பிடியிலிருந்து எப்படியாவது தப்பியாக வேண்டும். ராவணனிடத்தில் நான் மாட்டிக்கொண்டால் பிறகு என் சேனைகள் சரியாக போரிட மாட்டார்கள். ராமனும் தோல்வி அடைந்து விடுவான். பின் என்ன செய்வது? அவன் தப்பிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். ஒரு குரங்கு கிட்ட போய் ஏமாந்துட்டோமே. அட, நம்மளை விடு,
பலசாலியான கும்பகர்ணனே ஏமாந்து போயிட்டானே. பயங்கர கோபத்துல இருக்காரு போல இருக்கு. இருக்கட்டும், அப்படியாவது அந்த குரங்க அவர் அழிக்கட்டும். அது தப்பிச்சு போனது தெரிஞ்சா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. சரி, தான் அரும தம்பியோட இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சா அவன் என்னதான் செய்வானோ? இது நான் எதிர்பார்த்ததுதான். எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப அவன் கதிய பாத்தியா? என்னை கேலி செய்தவர்களின் நிலையை பார்த்தீர்களா? யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். நீங்கள் தான் ஸ்ரீராமனா? ஆமா, நான் தான். தங்களுக்கு என் வணக்கங்கள். தங்கள் கையால் என் மரணம் நிகழ்வதற்கு நான் கொடுத்து வைத்தவன். நீ இறப்பதற்கு எந்த காரணமும் கிடையாது. நீ என்னை புரிந்து கொண்டால் போதும். நான் இறக்கும் பட்சத்தில் எனது தலை கடலில் தான் விட வேண்டும். என் விருப்பத்தை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். உன்னுடைய விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். நாம் போரை துவங்கலாம். என் அருமை தம்பி, நீ மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தால் இந்த கதி உனக்கு ஏற்பட்டிருக்காது. இவன் ஒரு மாவீரன் தான். தான் நினைத்ததை சாதிக்க அதிக துணிச்சல் வேண்டும். உலகம் உள்ளவரை இவனுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வாறுதான் மாவீரன் கும்பகர்ணனின் சகாப்தம் முடிந்தது. பிறகு ராவணனும் ராமரால் கொல்லப்பட்டான். சீதையும் நல்லபடியாக ராமருடன் இணைந்தாள். வனவாசம் முடிந்துவிட்டபடியால் சீதா மற்றும் லக்ஷ்மணனுடன் ராமர் அயோத்திக்கு திரும்பினார். அயோத்தி மன்னனாக முடிசூட்டப்பட்டார்.